கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண மிஷன், ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயணகுரு அறக்கட்டளை இணைந்து 170 குரு ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாட்டம். அதிகாலை 5:30 மணி அளவில் கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் விழா தொடங்கியது. SNM கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பூக்கோலம் போட்டியில் பங்கேற்றனர். பின்னர் விழாவின் விருந்தினர் கே. ஜனார்தனன் தமிழ் கருத்தரங்கு சொற்பொழிவை விளக்கேற்றி துவக்கி வைத்தார். SNM கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஸ்ரீ நாராயணகுருவின் கொள்கைகளை பக்தர்களுக்கு எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து பி. சாமி அவர்கள் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான விருந்தை துவக்கி வைத்தார். அன்னதானத்தில் அநாதை இல்லம், முதியோர் இல்லங்களுக்கும் மற்றும் பக்தர்கள் என்று சுமார் 2000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். மாலை 4 மணியளவில் கே. பாகுலேயன் தலைமையில் ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி ரதம் ஊர்வலம் நிகழ்ந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ நாராயணகுருவின் திருவுருவ சிலை சாய்பாபா காலனி முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. SNM நிறுவனங்கள் மற்றும் மகளிர் அணியின் ஆரவாரத்துடன் ஊர்வலம் மகிழ்ச்சியுடன் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஜெயந்தி சம்மேளனம் துவங்கியது. என். மோகனன் வரவேற்புரை வழங்கினார். விழாவிற்கு மிஷன் தலைவர் TS ஹரிஷ்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கே. வேலாயுதன் ஜெயந்தி அறிக்கையை வழங்கினார். சிவகிரி மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீமத் சிவ ஸ்வரூபானந்த சுவாமிகள் குத்துவிளக்கேற்றி அருளறி வழங்கினார். சிறப்பு விருந்தினராக டாக்டர் AV அனுப் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்கள் SNM தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளால் கௌரவிக்கப்பட்டார். SNGET தலைவர் பி. சாத்துக்குட்டி அவர்கள் ஜெயந்தி உரையை வழங்கினார். முன்னதாக நடைபெற்ற கட்டுரை போட்டி, ஆன்லைன் பேச்சு போட்டி, வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இளைஞர்கள் கழகத்தின் 10 மற்றும் 12 வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் சான்றிதழ்களை வழங்கி மாணவர்களை கௌரவித்தனர். SNM துணைத் தலைவர் என். மணிகண்டன், இணைச் செயலாளர் PS சோமன், பொருளாளர் சி. கங்காதரன், SNM MS தலைவர் திரு. வி. சந்திரகுமார், பொருளாளர் எம். சிவன், SNGT பொருளாளர் பி. வி. சஜீஷ்குமார் மற்றும் SNM குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். SNGYM இன் தலைவர் தி. வினோத்குமார் அவர்களின் நன்றி உரையுடன் விழா நிறைவுற்றது. குரு ஜெயந்தி விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.